உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னமாப்ல சைட்டுக்கு போறேன் சைட்டுக்கு போறேன் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன சைட்டு? அந்த பிசினஸ் டீலிங் முடிஞ்சா இல்லையா? சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்பதான் அந்த சைட்ட இல்ல இல்ல அந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? மாமா, இன்னதா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடும் மாமா. இது கொஞ்சம் பெரிய லெவல் பிசினஸா? அதான் கொஞ்சம் டைம் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வைங்க, பல கோடி சனம் வரும். கார்த்திக், அந்த யூஎஸ் ஃப்ரெண்ட எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்குதுப்பா. ஒரு நாள் வீட்டு கூட்டிட்டு வாயேன். என்ன கேட்டிங்க? அது இல்லப்பா, அந்த யூஎஸ் ஃப்ரெண்ட். அப்பா, என்ன பண்ணீங்க? அவன் யாரு? அவன் லெவல் என்ன? அவன் எப்படிப்பா நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவான்? சார், முதல்ல இந்த பிசினஸ் டீலிங் முடிட்டோம். அப்புறமா நான் வேணா அவங்க ரெண்டு பேருக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பாக்குறேன், உங்களுக்காக கேட்டு பாக்குறேன். ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் வருதும் வராதும் அவங்கிட்டதான் இருக்கு. ஓகேவா? என்ன மாப்பிள, ஏதோ நாலு நட்சத்திரம் பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர மாதிரியே பேசுறீங்க. என்னடா இது? அப்பாவும் மாமாவும் நம்ம சொல்றத நம்பாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஏன்டா கார்த்தி, ஒருவேளை நீ நம்புற மாதிரி போய் சொல்லலையோ? கார்த்திக், என்னப்பா யோசிக்கிற? அப்பா, என்னப்பா நீங்க, நான் ஏதோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் ஏதோ கையில வெட்டுக்காய வாங்கின மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? பா, நான் சொல்றது உண்மை, ரெண்டு பேரும் நம்புங்க. சரிரா சரிரா, நீ கோவப்படாத, நீ சொல்றத நாங்க நம்புறோம். சரியா? என்ன சம்மந்தி? நம்புறோம் நம்புறோம். கார்த்திக், இனிமே நீ பில்டிங் சைட் போனாலும் சரி, இல்ல வேற எங்க போனாலும் சரி, நீ கவனமா இருக்கணும். ஆமா மாப்ள, ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கார்த்திக், என்னாச்சு? கையில என்ன கட்டு? ஒண்ணு இல்லம்மா, அது வந்து ராஜி ராஜி, நான் சொல்றேம்மா. கார்த்திக் அவன் யூஎஸ் ஃப்ரெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு பார்க்க போயிருக்கான். அப்போ பில்டிங்ல இருக்கிற ஒரு கம்பி அவன் கையே கிழிச்சிருச்சு, அவ்வளவுதாம்மா. அவரு என்ன காப்பாத்த போய் அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன கார்த்திக், பார்த்து போக கூடாதா? ரொம்ப வலிக்குதா? காயம் பெருசா பட்டுருச்சா? மாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண காயம் தான். கார்த்திக், நீ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அங்க எங்கன்னு போயிட்டு வந்துட்டு இருக்க. அத பாக்குறப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இனிமே எங்க போனாலும் கொஞ்சம் கவனமா பாத்துப்போ கார்த்திக். மாம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. தங்கச்சிமா, அண்ணே, நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம்மா, நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம். பயப்படுற மாதிரி எதுவும் பெரிய காயம்லாம் இல்லம்மா, ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். கார்த்திக், ஒரு அம்மாவா நீ பட்ட காயத்துக்கு நான் வருத்தப்பட்டாலும் நீ சண்மதிய காப்பாத்திருக்க, அதை நினைச்சா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்க. நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேரணா, அதுக்காக தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். Thank you.
ஹலோ, ஆ நல்லா சண்மதி தான் பேசுறேன், சொல்லுங்க. என்னது, உங்க சொத்த போலி டாக்குமெண்ட ரெடி பண்ணி வித்துட்டாங்களா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. ஐபிசி 419, 450, 420 எல்லாத்துலயும் கேஸ் போட்டு வித்தவன உள்ள தள்ளிடலாம். திருட்டுத்தனம் பண்ணிட்டு உங்களுக்கு கொலை மிரட்டல் வர விடுறாங்களா? ஐபிசி செக்ஷன் 307 அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம். அவங்க ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, நம்ம சீனியர் லாயர் கிட்ட பேசுவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓகே. என்னம்மா லா பாயிண்ட அடுக்கிக்கிட்டே போறா? ஏய், என்னடி பெரிய லா பாயிண்ட்? 4 செக்ஷன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு சொன்னான்னா உடனே இவ பெரிய லாயர் ஆயிடுவாளா? சில சமயம் போலி டாக்டருங்க ஆபரேஷன் செஞ்சு மாட்டிக்கிறத நம்ம பாத்திருக்கோம். இவ யாரு, எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆர்த்தி வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.